சாம்பார் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 8 வரமிளகாய், இதெல்லாமே வறுத்து மிக்ஸில பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்து 1 கப் துவரம் பருப்பு எடுத்து குக்கர்ல போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. லெமன் சைஸ் புளியா இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அரை முடி தேங்காவை திருவி அரைச்சு எடுத்து வச்சிட்டேன். வெல்லம் சிறிதளவு, கேரட் 1, இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீன்ஸ் 5-6 எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு, தக்காளி 2, கொத்தமல்லி சிறிதளவு, முருங்கைக்காய் 1, பூசணிக்காய் சிறிதளவு எடுத்துக்கோங்க. கால்வாசி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய். இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி மீடியமாக வதங்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்திக்கலாம் ஒன்றுன்னா. இப்போ நம்ம நல்லா கிளறியாச்சு. இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்திக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் 1 சுட்டிக்கை போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா மசாலாலாம் காயோட நல்லா கிளறி விட்டாச்சு. இதில் நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி இதில் சேர்த்திக்கலாம். அடுத்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதே இதில் சேர்த்திக்கலாம். பருப்பு, வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் எல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இதுல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க வெல்லத்தை சேர்த்திக்கலாம். அட்லீஸ்ட் இந்த அளவுக்காச்சும் வெல்லம் நம்ம போடணும், அப்போ தான் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். வெஜிடபிள் சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, பணியாரம், இதில் நம்ம இட்லி வடையை கூட ஊற வச்சு சாப்பிட்லாம். நமக்கு சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இது வெண்பொங்கலுக்கு நமக்கு சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வெண்பொங்கல் ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐகால்லையும் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மயிலு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.